எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், உறவு அவங்களுக்கான வேல்யூஸ் பற்றி போட்டிருந்தேன். அப்போ நிறையா பேர் அது ஒரு நிகழ்ச்சியோடு என்கிட்ட பதிவு செஞ்சுருந்தாங்க. ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருந்தார். என்னென்னா, அர்ஜுன், ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு உறவுகளை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு, அதனால அந்த உறவுகளுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். இன்றைக்கு அப்படி இல்லை, இண்டிவிஜுவலாக எல்லாருமே நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டாங்க, நல்லா படிச்சிட்டாங்க, வேலை பார்த்துட்டாங்க, நிறைய வசதி வாய்ப்புகளை வந்து சின்ன ஒருத்தர் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனாடி குறைஞ்சிருக்கலாம் இல்லையாங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சாரு. நல்லது. அந்த கேள்வி கேட்டனாடி அதுக்கான பதிலை நான் கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்ல நினைக்கிறேன். ரெண்டு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும். ஒன்று, சார்ந்திருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லாமலாம் இல்லை, அது என்றைக்குமே இருக்குங்க. அது அந்த காலத்தில் இருக்கு, இப்பயும் இருக்கு, இன்னும் இந்த பூமி எழுகிற வரைக்கும் நாம் கண்டிப்பாக ஒருத்தரோட ஒருத்தர் சார்ந்துதான் இருந்து ஆகணும். டிபெண்டன்சி வெரி சிம்பிள். நம்ம ஒரு காலில் ஒரு பேஸ்ட்டு, நம்ம பல்லு விளக்கணும், அந்த பேஸ்ட் நம்ம கையில் வர்றதுக்கு, நாம் போகிற ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ற சாப்பாடு நம்ம கையில் வர்றதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பை தாண்டி நம்மக்கிட்ட வருது. அப்போ அத்தனை பேரும் நம்ம சார்ந்துதான் இருக்கிறோம். வி ஆர் ஆல் இன்டர் டிபெண்டன்ட் வித் ஈச் அதர். அதனால் சார்ந்துதான் இருக்கிறோம். இப்போ என்னன்னா, எப்படி சார்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத, எதன் அடிப்படையில் சார்ந்திருக்கிறோம் என்று தான் வேறுபடுகிறது. நான் அன்றைக்குள்ள உறவுகளை சொன்னது எப்படின்னா, சார்ந்திருத்தல் இரண்டு வகை. ஒன்று தேவை கருதி சார்ந்திருத்தல், இன்னொன்று அன்பு கருதி சார்ந்திருத்தல். அவ்வளவுதாங்க. அது உறவுகளாக இருந்தாலும் சரி, நட்புகளாக இருந்தாலும் சரி. தேவைன்னா ஒருத்தர் செல்வாக்கா இருக்காரு, வசதியா இருக்காரு, ஒரு பதவியில் இருக்காரு, புகழ் இருக்கிறாரு, அவர் மூலம் நமக்கு என்னைக்குனாலும் ஒரு நாள் ஒரு தேவை இருக்கலாம், அல்லது இப்ப தேவை இருக்கலாம் என்று எதிர்பார்ப்பு கருதி அவரோடு ஒரு சார்ந்து உறவு வைத்துக் கொள்வது என்பது தேவை கருதிய சார்ந்திருத்தல். நான் சொல்கிறது அன்பு கருதி சார்ந்திருத்தல். எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாதுங்க, ஆனால் நான் கொடுக்குறது அன்பு மட்டும்தாங்க. திரும்ப அந்த அன்பு என்னை வரணும் கூட கட்டாயம் இல்லைங்க. அதுதான் நான் சொல்ல வந்தது. உண்மையிலே நான் வியந்து பார்க்கிறேன். எனக்கு அன்னைக்கு நான் எங்கள் அத்தை முத்து பேச்சு அத்தை வெள்ளரிக்காய் கொடுத்தது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குங்க. 50 காசு பாருங்க அந்த வெள்ளரிக்காய். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க, எங்களுக்கு 50 காசு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த அன்போடு அவர்கள் கொடுத்தார்களே காசு வாங்காமல், ஐயா என் தம்பிமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்து பேச்சு அத்தையினுடைய வெள்ளரிக்காய் இன்றும் இனிக்கிறது. நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நறுக்கி சாப்பிட்ட ஆப்பிள் புளிக்கிறது. உண்மை சொல்கிறேன், உறவுகளை பேணுவோம், அதே நேரத்தில் நல்ல நட்புகளையும் பேணுவோம். நன்றி, வணக்கம்.